வணக்கம். இன்னைக்கு ஃபோர் இயர்ஸ் சீரீஸில் டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். க்வெஸ்சன் என்னென்னு ரீட் பண்ணுறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் மைனஸ் டூ டு ஜீரோங்கிற இன்டர்வலில் டூ ப்ளஸ் எக்ஸும், ஜீரோ டு டூங்கிற இன்டர்வலில் டூ மைனஸ் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபோர் இயர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர் இயர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன்லேருந்து ஒரு சம் ஆஃப் த சீரீஸ் டெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சம் ஆஃப் த சீரீஸ்னால் 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 ஸ்கொயர். இதோட வேல்யூ 5 ஸ்கொயர் பை 8 அப்படின்னு டெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர் இயர் சீரீஸில் என்னுடைய தம் ரூல் 1 அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கிடுங்க. இப்போ இன்டர்வல் என்ன அப்படின்னா -2 to 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்வல் டைப் என்ன வரும் அப்படின்னா -L to L, எல்லுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிடுங்க. இப்படி இன்டர்வல் டைப் -L to L இருந்துட்டாலே ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப்எக்ஸ் ஆடா ஈவனான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பீஸ்வைஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பேர். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆட் ஈவன் செக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை f1(x)னு எடுத்துக்கிடுங்க, அதாவது 2 + x f1(x)னு எடுங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் 2 - x f2(x)னு எடுங்க. எடுத்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல x-க்கு பதிலாக -x போடுங்க. போட்டிங்கன்னா 2 - x கிடைக்கும். அப்போ அதுதான் f2(x). அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் நெகட்டிவ் சைன் போடும்போது f2(x) சைன் சேஞ்ச் ஆகாமல் கிடைச்சிதுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். சைடில் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, f2(x) சைன் சேஞ்ச் ஆகி ஆப்போசிட் சைனில் வந்ததுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டு தவிர வேறு எது கிடைச்சாலும் நெய்தர் ஆடு நார் ஈவன். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் சைன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்திருக்கிறதுனால அது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா bn வேல்யூ 0 இருக்கும். a0 an மட்டும் கண்டுபிடிச்சா போதும். a0 anக்கு ஃபார்முலா, a0 an மட்டும் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஃபார்முலா 2/L ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார்முலா 2/L ஸ்டார்ட் பண்ணால் இன்டகிரேஷன் 0 to L இருக்கும். ஸோ இப்போ நான் a0 2/L இன்டகிரல் 0 to L f(x) dx, எல்லுக்கு பதிலாக 2 போடுறேன். 0 to 2 f(x) என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு -2 to 0 2 + x, 0 to 2 2 - x போட்டிருக்கிறதுனால நான் 0 to 2 என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை மட்டும் எடுத்தால் போதும். 0 to 2 2 - x இருக்குது, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன் 2 - x. இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணால் a0 இன்டகிரேட் பண்ணி வேல்யூஸ் அப்ளை பண்ணால் a0 வேல்யூ 2 கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள் இன்டகிரேஷன் தான். அடுத்தது an ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 2/2 இன்டகிரல் 0 to 2 f(x) cos(nπx)/L பதிலாக 2 போடுறேன். இங்கே அதே மாதிரி 0 to 2 2 - x மட்டும் போட்டு பெர்னோலிஸ் ஃபார்முலா போட போகிறேன். இது யூ, இது டிவின்னு வச்சுக்கிட்டு. ஸோ u(u'u" (dv, v, v1) கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன், இந்த nπx/2 இருக்கிறதுனால சைன் nπx/2 டிவைட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்டான nπ/2 கீழே வரும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நியூமரேட்டர் கொண்டு வந்து 2/nπ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் v1 சைன் இன்டகிரேட் பண்ணால் -cos(nπx/2) டிவைட் பை இன்னொரு nπ/2 வரும். அப்போ nπ/2 2 வரும். அதை மேலே கொண்டு வந்தால் 4/n²π² கிடைக்கும். ஸோ என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே இனிமேல் நான் இந்த டேர்மை எழுதி காமிக்க மாட்டேன், டைரெக்டாக இந்த இதை இன்டகிரேஷனாக போட்டு காமிச்சிருவேன். ஸோ u(v - u')(v1) போட்டோம்னா இது கிடைக்கும். அப்பர் லிமிட் 2 போடும்போது இந்த 2 கேன்சல் ஆகி சைன் nπ கிடைக்கும். சைன் nπ வேல்யூ 0. அப்பர் லிமிட் 2 போடும்போது 2 கேன்சல் ஆகி காஸ் nπ கிடைக்கும். அதைத்தான் எழுதி காமிச்சிருக்கேன். லோயர் லிமிட் 0 போடும்போது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். சைன் 0 0. லோயர் லிமிட் 0 போடும்போது இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். காஸ் ஆஃப் 0 1, அதை போட்டு காமிச்சிருக்கேன். 4/n²π² காமனாக வெளியிடுங்க. இந்த டேர்ம் இருக்கும் -(-1)n+1. அதை ஆடு ஈவன்னு பிரிக்கும்போது ஆட் நம்பராக இருக்கும்போது -1 வரும். -(-1)+1, 1+1 2, 2 × 4 8 நியூமரேட்டரில் கிடைக்கும். நியூமரேட்டரில் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். இதே மாதிரி ஈவனாக இருக்கும்போது +1 வெளியே மைனஸ் இருக்குது. -1 + 1
ஜீரோ, ஜீரோ இன்ட்டு ஃபோர் ஜீரோ நியூமரேட்டரில் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இது n ஈவனாக இருக்கும்போது இதிலிருந்து ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை டூ ப்ளஸ் சமேஷன் ஏஎன் காஸ் என் பை எக்ஸ் பை எல் ப்ளஸ் சமேஷன் பிஎன் சைன் என் பை எக்ஸ் பை எல். ஏ நாட்டுக்கு வேல்யூ டூ போடுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எழுதிக்கிறேன். ஏஎனுக்கு வேல்யூ எயிட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் காஸ் என் பை எக்ஸ் பை டூ, பர்டிகுலராக ஆட் நம்பருக்கு மட்டும் அப்போ ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ்னு போடுறேன். ஈவன் நம்பருக்கு அது ஜீரோங்கிறனால எழுதலை, பிஎன் வேல்யூ ஜீரோ எழுதலை. சீரீஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக இந்த சமேஷனை ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். எண்ணுக்கு வேல்யூ ஒன் த்ரீ ஃபைவ் போட்டோம்னா ஒன் ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர்னு போகும். அதேமாரி காஸ் ஒன் பை எக்ஸ் பை டூ, காஸ் த்ரீ பை எக்ஸ் பை டூ, காஸ் ஃபைவ் பை எக்ஸ் பை டூன்னு போகும். இப்போ எனக்கு இங்கே சீரீஸில் ஏஎன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர்னு டினாமினேட்டரில் இருக்குது. சீரீஸும் ஒன் ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால வேல்யூ எக்ஸ் வேல்யூ கெஸ் பண்ணணும். என்னுடைய ஃபோரியர் சீரீஸ் தம் ரூல் டூங்கிற வீடியோவை ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணோம்னா, பர்டிகுலராக ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணோம்னா எனக்கு ஒன் பை ஒன் ஸ்கொயர், ஒன் பை த்ரீ ஸ்கொயர், ஒன் பை ஃபைவ் ஸ்கொயர் இங்கேருந்து கிடைக்கும். காஸ் ஜீரோ ஒன், காஸ் ஜீரோ ஒன், காஸ் ஜீரோ ஒன்னு. ஸோ லெஃப்ட் சைடில் நான் அப்ளை பண்ணலை. லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது கண்டினியூஸ் பாயிண்ட்டாக டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டான்னு பாருங்கள். அது எங்கேருந்து நாம் டிசைட் பண்ணுறோம்னா, இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து டிசைட் பண்ணுறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டி இருந்தால் அது கண்டினியூஸு, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் இருந்ததுன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அது எந்த பாயிண்ட்லங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். இங்கே ஜீரோங்கிற பாயிண்ட்டில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டி இருக்குது, கண்டினியூஸ். கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருந்தால் டைரெக்டாக நாம் ஃபங்க்ஷன் வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போடலாம். நமக்கு டூ மைனஸ் ஜீரோ இருக்குது, அது சப்ஸ்டிட் பண்ணால் டூன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒன்னை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டூ மைனஸ் ஒன்னு கிடைக்கும். டூ மைனஸ் ஒன் தான் ஒன். இந்த எயிட் பை பை ஸ்கொயரை தலைகீழாக இங்கே கொண்டு வந்தோம்னா பை ஸ்கொயர் பை எயிட்டுன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம கேட்டிருக்க சீரீஸோட வேல்யூ. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். நன்றி.